மத்திய மாநில அரசால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தமிழ் இளைஞரின் மனசாட்சியாய் பேசுகிறேன். People for Ethical Treatment of Animals, American organization based out of Virginia. தமிழர்களுக்கு எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கும் அளவிற்கு அமெரிக்கர்களுக்கு திடீரென்று தகவல் எங்கிருந்து வந்தது, அருகதை எங்கிருந்து வந்தது? அமெரிக்கர்களின் வரலாறு என்பது வெறும் 10,000-50,000 ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது. தமிழர்களின் வரலாறு பற்றி தெரியுமா? தமிழர்களின் வரலாறு என்பது 17,00,000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது. இந்த உலகத்திற்கே கலை, கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், அரசியல் கற்றுக் கொடுத்தது நாங்கள். நாங்கள் எங்கள் காலைகளை எப்படி நடத்துவது என்று நீ உங்களுக்கு விதிகள் விதிக்கிறாயா? ஆங்கிலேய அறிவியலுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்களை 10,000 ஆண்டுகளுக்கு முன் செய்து முடித்தவர்கள் நாங்கள். ஆனால் இன்று சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 என்று ஆங்கிலேயன் வகுத்து வைத்த பாடத்தை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய், அதை செய், இது சரி, இது கெட்டு என்று அவன் சொல்ல சொல்ல டீ, காஃபி, பீஸா, பர்கர், கோக், பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்ட பால் ஆகிய அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டோமே. அதற்கு கிடைத்த பரிசு டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபேசிட்டி, கேன்சர், பைனியல் கிளாண்ட் கிளாசிபிகேஷன், அதாவது மூன்றாவது கண் திறவாமை. நம் தமிழ் சித்தர்களின் அஷ்டமா சித்திகளுக்கும் தமிழர்களின் ஞானத்துக்கும் அடிப்படையே அதுதான். அழகாய் திட்டமிட்டு தமிழ் இனத்தையும் மனித இனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழ் இனமே அழிந்து விட்டது ஸ்ரீலங்காவில். நம் இனம் அழிந்தது, நம் பண்பாடு அழிந்தது, நம் கலாச்சாரம் அழிந்தது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை.